வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அருண் விஜய் நடிச்ச யானை படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டீசர் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹரி. லாஸ்டா சாமி டூல பார்த்தது. ஆக்சுவலா இந்த யானை படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு தான் வந்து நம்ம ஹரி சொன்னாரு. சூர்யா அந்த கதையை கேட்டு வந்து இது வழக்கம் போல ஏதோ ஒரு கதையா இருக்குது, கொஞ்சம் வேற கதையை மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிள்ளைக்கு கோச்சிட்டு வெளியே வந்து நம்ம மச்சானே ஹீரோவா இருக்காரு, நம்ம ஏன் அங்க போகணும்னு சொல்லிட்டு மச்சானை வச்சு இந்த படத்தை எடுத்துட்டாரு. இப்ப எதற்கும் துணிந்தானுக்கு பதில் இந்த படம் தான் வந்து சூர்யா நடிச்சு வந்திருக்கணும், சன் பிக்சர்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. சூர்யா படம் ரிலீஸ் ஆகும் போதே என் படமும் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சபதத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ட்விட்டர்ல வந்து பரவிட்டு இருக்கு. அது உண்மை என்னன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம டீசருக்கு வருவோம். இந்த டீசர்ல பாம்பன் பாலங்கிறாரு, ஒரு லவ்ங்கிறாரு, பல துரோகங்கிறாரு, நட்புங்கிறாரு, என்னென்னமோ சொல்றாரு. இது வந்து ஒரு டீசர் மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு சின்ன ப்ரொமோ மாதிரி இருக்குது. இந்த டீசர்ல ஒரு சம மேட்டர் இருக்கு. ஒரு டைலாக் வச்சிருக்காரு பாருங்க, இவனுக்கு தூக்கி சுமக்கவும் தெரியும், தூக்கி போட்டு மெதிக்கவும் தெரியும் சொல்லி ஒரு டைலாக் வருது பாருங்க. அப்பதான் புரிஞ்சது சூர்யா இந்த படத்தை வேணான்னு சொன்னாரு. நம்ம ஹரி வந்து இன்னும் அந்த வேலு படம் காலத்திலேயே இருக்கிறாரு, இன்னும் அப்படியே படம் எடுத்துட்டு நினைச்சிருக்கிறாரு போலகுது. இந்த மாதிரி டைலாக் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து மாசா பாக்குறது இல்ல, காமெடியா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹரி வந்து என்னைக்கு புரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல. முக்கியமா அந்த பிஜிஎம், அந்த பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா கைதி படத்தோட பிஜிஎம் மாதிரியே இருக்கு. இந்த டீசர் ரிலீஸ் ஆன உடனே காப்பிரைட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருந்து அந்த இந்த டீசரை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ எடிட் பண்ணி தான் வந்து இந்த டீசரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கைதி படத்தோட பிஜிஎம்னால தான் காப்பிரைட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டைட்டில் தாண்டே வந்து காமெடியா இருக்குது. இந்த கல்யாணத்துக்குலாம் ஃபிளெக்ஸ் அடிப்பாங்க, பசங்க போட்டோ போட்டு அவனுக்கு கீழே வந்து அவனுக்கு பேர் போடுவானுங்க. இந்த படத்தோட டைட்டில் வர அந்த ஃபாண்டை வந்து அவன் பேர்ல வச்சோம்னா, ஏன்னா இதெல்லாம் பழைய ஸ்டைல்னா புதுசா வேற ஏதாவது ஸ்டைலா வைனான்றாங்க. ஆனா ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. யார் படத்தோட டைட்டில் போஸ்டர் டிசைனர்னு தெரியல. செம காமெடியா இருக்குது, படம் மாதிரியா இருக்குது, ஏதோ ஷார்ட் பிலிம்க்கு வச்சிருக்க மாதிரி இருக்குது. நல்ல வேலை சூர்யா தப்பிச்சிட்டாரு.